ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்ல என்ன பார்க்க போகிறோமா, நாலு கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைமில் இந்த நாலு கிரிப்டோ கரன்சியை வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எந்த காயினை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஃபேண்டம் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேண்டம் காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 ரூபா சம்திங் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2018ல் இந்த ஃபேண்டம் காயினை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70 பைசா சம்திங்கில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபேண்டம் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 பில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் ஃபேண்டம் காயின் இருக்குது. ஓகே, அப்புறம் ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வரைக்கும் நல்லாவே ஹைல போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருக்கிறதுனால இந்த காயினை நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த காயினை எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்கு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 வருஷத்தில் இது எந்த அளவுக்கு ஹைல போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். 27ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கீழே போகுது. அந்த டைமில் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். இந்த ஃபேண்டம் காயினை அப்போ வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருக்கும். அந்த டைமில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா நிறையா காயின் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டோனா காயின். இந்த கார்டோனா காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 43 ரூபா சம்திங் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த அடா காயினுக்கு மேக்ஸ் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 பில்லியன் வருது. சர்க்குலேஷன் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 பில்லியன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த அடா காயின் எப்போ நல்லாவே ஆல் டைம் ஹை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் மாதம் 250 ரூபா வரைக்கும் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அந்த டைமில் இதோட ரேங்க் என்னன்னு பார்த்து மார்க்கெட் கேப்பில் 3வது ரேங்க் வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருந்தது அந்த டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடா காயினை இப்போ இருக்க லோ ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் 800 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடா காயினை மினிமமாக நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்ததாக எந்த காயினை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிப்டாஜ் காயின். இந்த சிப்டாஜ் காயினை எத்தனையும் வேல்ஸ் அதிகமாகவே வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சிபாயினு காயினை விட இந்த சிப்டாஜ் காயினை வந்து அதிகமாகவே வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனையும் வேல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்டாஜ் காயின் என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் 0.1500 வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. போன வாரம் வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16.0 ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 15.0 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எல் பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா 10.0 தான் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதே நீங்கள் யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்சில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 15.0 வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எத்தனையும் கொடுக்கும்போது 2000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் உங்களுக்கு $3 உண்டான இந்த சிப்டாஜ் காயின் மட்டும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ கேமிங் காயின். இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.50 ஒரு 13 பாயிண்ட்ல வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 20 பாயிண்ட்ல வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே வாரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஹைல போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.50 ஒரு 26 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே ஹைல போயிருக்குது. இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 51 ட்ரில்லியன் பக்கமாக வருது. அந்த 51 ட்ரில்லியனில் 50% வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ 26 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. இந்த 26 ட்ரில்லியனில் சர்க்குலேஷன் சப்ளையில் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இது வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேமிங் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் கொண்டு வர போகிறாங்க, டிஎப்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் வந்து வரிசையாக கொண்டு வர போகிறாங்க. அதில் ஸ்டேக்கிங் கொண்டு யூஎஃப்ஓ கேமிங் காயின் கொடுத்து ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. ஆனால் ஸ்டேக்கிங் கொடுக்கறதுக்கு யூஎஃப்ஓ கேமிங் காயின் இல்லை. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லை வேறு ஏதாவது ஒரு காயினை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே INR டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் மறக்காமல் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சீ யூ. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை, சீ யூ.